ஸ்பேஸ்லேருந்து கீழே குதிச்சா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? 2012 ஃபெலிக்ஸ் என்ற பேஸ் ஜம்பர் ரெட் புல் ஸ்ட்ராட்டோஸ் ப்ராஜெக்டாக அப்ராக்சிமேட்லி 39 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து கீழே குதிக்கிறாரு. இவர் அட்மாஸ்பியர்ல எரிஞ்சு போகாம 1300 கிலோமீட்டர் பெற வர வேகத்தில் வெறும் 8 நிமிஷத்துல பூமியில சேஃப் லேண்ட் ஆயிடுறாரு. டெக்னிக்லி இவர் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு கொஞ்சம் மேல இருந்து குதிக்கிறாரு. ஸ்ட்ராட்டோஸ்பியர் பூமியில இருந்து அப்ராக்சிமேட்டா 10-30 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேல 20 கிலோமீட்டர்ல மெசோஸ்பியர், அங்க இருந்து 350 கிலோமீட்டர்ல தெர்மோஸ்பியர், இன்னும் 50 கிலோமீட்டர் மேல போனா எக்ஸோஸ்பியரும் இருக்கு. சப்போஸ் இவர் எக்ஸோஸ்பியர்ல இருந்து, அதாவது 400 கிலோமீட்டர்ல இருந்து குதிச்சிருந்தார்னா கண்டிப்பா பூமிக்கு வர 2.5 வருஷம் ஆயிருக்கும். ஏன்னா ஸ்பேஸ்ல இருந்து குதிக்கும் போது நேரா கீழே வர முடியாது, உங்ககிட்ட ப்ரொபல்ஷனுக்கு இன்ஜின் இல்லாததால நீங்க ஆட்டோமேட்டிக்கலி பூமியோட சுற்றுவட்ட பாதை, அதாவது ஆர்பிட் குள்ள போயிடுவீங்க. உங்க ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு அட்மாஸ்பியர்ல என்டர் ஆகும்போது அப்ராக்சிமேட்டா 25,000 கிலோமீட்டர் பர் அவருக்கு மேல இருக்கும். இந்த வேகத்துல நீங்க எரிஞ்சு போய் சாம்பலா கூட பூமியில விழமாட்டீங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஸ்பேஸ்ல இருந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க.